விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கென்றே ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கின்றனர். எத்தனையோ ரியாலிட்டி ஷோக்கள் வரவேற்பு பெற்றாலும் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்துவிட்டால் அத்தனை ஷோக்களும் ஓரம் கட்டப்பட்டுவிடும். இதற்கு போட்டியாளர்கள் ஒரு காரணம் என்றாலும் உலக நாயகனின் சாமர்த்தியமான பேச்சு தான் முக்கிய காரணம். அந்த வகையில் இந்த சீசனை அவர்தான் தொகுத்து வழங்க இதுவரை இல்லாத அளவுக்கு சம்பளம் பேசப்பட்டிருக்கிறது. அப்படி வரும் அக்டோபர் மாதம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தற்போது விஜய் டிவி தரமான பல போட்டியாளர்களை நிகழ்ச்சியில் களமிறக்க இருக்கிறது. அதில் சில உறுதியான போட்டியாளர்களின் யாரென்றால், எப்போதுமே விஜய் டிவி தங்கள் சேனலில் பிரபலங்களை நிகழ்ச்சிக்குள் இழுத்து விடுவது வழக்கம். இந்த சீசனில் தொகுப்பாளினி ஜாக்லின் கலந்து கொள்ள இருக்கிறாராம். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே சிம்புவுடன் சண்டை போட்டு விஜய் டிவியின் டிஆர்பியை ஏற்றிய பப்ளு பிருத்விராஜும் களமிறங்க உள்ளார். அதே போன்று கடந்த சீசனில் கலந்து கொண்ட பரபரப்பை ஏற்படுத்திய ரட்சிதாவின் கணவர் தினேஷும் இந்த முறை களமிறங்க உள்ளார். அடுத்தபடியாக நடுரோடு என்றும் பாராமல் பைல்வான் உடல் மல்லுக்கு நின்ற ரேகா நாயர், பெண் பஸ் ஓட்டுநரான ஷர்மிளா, டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் ஆகியோரிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் உமார் ரியாஸ், ஷாலு ஜம்மு, கேபிஒய் சரத், மிலா ஆகியோரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த 10 போட்டியாளர்களும் பிக்பாஸில் களமிறங்க உள்ளனர்.